நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பான அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஏனிவென் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தெரியல. அப்படின்னா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ, இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் டேட் எப்போ நடக்கிறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தெரியாதுன்னா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டர்வியூவர் மற்றும் சோசியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 2 காலி இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மாஸ் இன்டர்வியூவர் போஸ்ட்டுக்கான வேகன்சிக்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயசு கொடுக்கல, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 32 வயசு உள்ள இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் சோசியல் கேஸ் ஒர்க்கர் எக்ஸ்பர்ட் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம், பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 23 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து தொடங்கி மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42 வயசு உள்ள இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டர்வியூவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் பிஏ இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோசியாலஜி இல்லைனா எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க தாராளமாக. சோசியல் கேஸ் ஒர்க்கர் எக்ஸ்பர்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரியின் சோசியல் ஒர்க்கு, சோசியல் சர்வீஸு, சோசியல் சயின்ஸு, கிரிமினாலஜி, சோசியாலஜி, ஆண்ட்ரோஜுவாலஜி அந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட படிப்பு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் சேலரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டர்வியூவுக்கு வந்து 19,500 தொடங்கி 71,900 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோசியல் கேஸ் ஒர்க்கர் எக்ஸ்பர்ட் வந்து 35,600 தொடங்கி 130,800 வரைக்கும் ஸ்டார்டிங் பரம் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2023 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2023 அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9/12/2023 டிசம்பர் மாதம் நடக்க இருப்பதாக அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிஷியல் வெப்சைட் மற்றும் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட